வணக்கம். அதாவது ஒவ்வொரு மனிதனுக்குமே தன்னுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்க அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் எல்லாருக்குமே இருக்குதுங்க. அதுக்காக தான் இந்த பதிவு. என்னென்னு கேட்குறீங்களா? என்னுடைய நீண்ட நாள் ஆராய்ச்சியில் நான் சில விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லைங்க. உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் வசிக்கிற வீதி, அதாவது கிழக்கு மேற்கு வீதியில் வசிப்பாரா, தெற்கு வடக்கு வீதியில் வசிப்பாரா என்பதையும், வரக்கூடிய வாழ்க்கை துணையின் ராசி என்னவாக இருக்கும், அவர் பிறந்த கிழமை என்னவாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற மாதிரி சில விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேங்க. அது மட்டும் இல்லை, அவர் அவங்க குடும்பத்தில் எத்தனாவது நபராக இருப்பார் என்பதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதனால் என்ன பலன்னு கேட்குறீங்களா? இதனால் நிறைய குழப்பங்களை தவிர்க்கலாம். எப்படி அப்படின்னா, நீங்கள் பொருத்தம் பார்க்கும்போது ஒரு இடத்துல இருக்கும்பாங்க, ஒரு இடத்துல இல்லைம்பாங்க, ஒரு இடத்துல செவ்வாய் இருக்கும்பாங்க, ஒரு இடத்துல இல்லைம்பாங்க. இந்த குழப்பத்திற்கெல்லாம் முடிவு கட்டும் விதமாக இதை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, ஒருத்தங்க லவ் பண்ணிகிட்ருக்கலாம், அந்த காதல் வந்து சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா என்பதையும் தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னு இருக்கிறீங்களா? இந்த அமைப்பில் நான் சொல்கிற ராசியில், நான் சொல்கிற வீதியில், நான் சொல்கிற கிழமையில் அவங்க பிறந்திருந்தாங்கன்னா நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா விதி பிரகாரம் எந்த ராசி உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வருவாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் நீண்ட நாள் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேங்க. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை என்னிடம் காட்டி ஆலோசனை பெறலாங்க. அதுக்கு முன்னாடி என்னிடம் ஜாதகம் பார்க்க வேண்டுமென்றால் முன் அனுமதி பெற்று வரவுங்க. நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே ஜாதகம் பார்த்துக்கலாம், சரிங்களா? நன்றி, வணக்கம்.